Hi everyone, இன்னைக்கு exercise 6.10ல 20th problem பார்க்க போறோம். Find the distance between two planes கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து plane 1 என்னது x plus 2y plus 3y 3z plus 7 equal to 0. Plane 2 என்னது 2x plus 4y plus 6z plus 7 equal to 0. Distance between planes கண்டுபிடிக்கணும்னா first என்ன பண்ணோம், x y z coefficients 1 ஆக்கணும். அப்ப plane 2 ரெண்டால டிவைட் பண்ணோம்னா x plus 2y 2y plus 3z plus 7 by 2 equal to 0 கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது, x y z ஓட coefficient 1 ஆயிடுதா. சோ first இத நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, coefficients ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறம் plane 1ல இருக்க கான்ஸ்டன்ட் 7 d1 னு வெச்சுக்கலாம். plane 2ல இருக்க constant 7 by 2 d2 னு வெச்சுக்கலாம். இப்போ distance between two plane formula என்னது, d1 minus d2 by square root of a squared plus b squared plus c squared. இது வந்து mod போட்டுக்குவோம், ஏனா distance வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். கரெக்ட்டா? இப்போ modulus போட்டு d1 minus d2 போடுவோம். அதாவது modulus of 7 minus 7 by 2. கரெக்ட்டா? இப்போ a b c என்னது, ABC வந்துட்டு coefficient of XYZ. So 7 minus 7 by 2 by square root of A வந்துட்டு coefficient of X அதாவது 1. அப்ப 1 squared. அடுத்து B என்னது coefficient of Y அதாவது 2. கரெக்ட்டா? அப்ப 2 squared. ஓகேவா? அடுத்து C. C என்னது coefficient of Z அதாவது 3 squared. அப்ப LCM எடுத்தோம்னா 14 minus 7 by 2 by square root of 1 plus 4 plus 9 அதாவது 14. அப்ப என்ன வரும், 7 by அந்த 2 கீழ வந்துரும். அப்ப 7 by 2 root 14 வருது. இது பாசிட்டிவா தான் இருக்கு, சோ mod எடுக்கணும் அவசியம் இல்ல. அப்ப distance என்ன வருது, 7 by 2 into root 14 வருது. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், இப்ப 7 by 2 எழுதிக்குவோம். So 7 by 2 root 14 எப்படி எழுதலாம், root 2 into root 7 எழுதிக்கலாம். மேல இருக்க 7 root 7 into root 7 மாத்திட்டு root 7 cancel. அப்ப root 7 by 2 root 2. இதான் வந்து distance between two plane option 1. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. Bye bye.